தேவை இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை சம்பளம் 3500 ரூபாய் அடடே அப்ளை பண்ணா கிடைச்சிரும் போல இருக்கே 3000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் ச்சே கை கேட்டு இந்த வாய் கேட்டாம போயிடுச்சே அண்ணனுக்கு சாப்பாடு போட்டுறங்கட்ட பேப்பர் வேணும் நானும் உனக்கு அண்ணன் தான் எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும் போலாமா ஆபீஸ் போன ஆசை இருக்குல்ல ஏற்கனவே லேட்டு அண்ணே 3 ரூபாய் பணம் வேணும் எதுக்குடா 3 ரூபாய் ஆவடிக்கு போனோம் எதுக்கு ஆவடி ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம் துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு ஆர்மி தரா போல ஆபீஸுக்கு நேரமாச்சுப்பா பெருமாள் கோயில்டா விளையாடுறியா அத ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாதா ஆபீஸ் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் போடலாம் ஆபீஸ் என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே ஒரு நிமிஷம்டா சரி நான் போறேன் ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு வா லேட்டா தான் வர முடியும் நான் வேணுங்கிற போது நான் சீக்கிரமா போனும் அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம் கணேசா ஒரு நிமிஷம் இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா பாருங்க சின்ன விஷயம் இது கூட தெரியல உங்களுக்கு ஐ அம் சாரி டு சே திஸ் ஐ அம் சாரி டு சே திஸ் சைமன் சார் இந்த ஃபைல கொண்டு எத்ராஜி கையில கொடு அவர் 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு சார் ஆபீஸ் முடியிற சமயத்துல இங்க வர்றாரா அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு எங்கிட்ட சொல்லாம இப்படி போவான் அவன் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியாதா கிளம்புறா டே இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன் ஏன்பா போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம் டே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீ சொல்லுப்பா எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு சரி அவதான் அல்ப வயசுல போயிட்டா அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய நான் சொல்றப்பா நீ கல்யாணம் செஞ்சுக்கிற உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லு வேலைக்கு போற பொண்ணா போகாத பொண்ணா படிச்ச பொண்ணா படிக்காத பொண்ணா உங்க ஜாதியா எங்க ஜாதியா ஏதாச்சும் ஒண்ணு வாய திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும் அண்ணி எனக்கு மனைவி வேணுங்கிறத விட என் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் இது பாரு அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு 2 out of 1 3 ஆச்சு பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா சரிப்பா இனிமே உன் மேல சத்தியமா குடிக்க மாட்டேன் வேணாங்கிற என்ன கண்டா உனக்கு எழப்பமா இருக்கு சத்தியம் பண்ற அப்புறம் துப்பு அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுற அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு அண்ணி மேல சத்தியம் சீக்கிரம் ஆடி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரையே பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்பியாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா என்னங்க நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா பக்கத்து வீட்டு குண்டராவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் புற சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியா ஒரு நிமிஷம் உமா உனக்கு பக்கத்து விட்டு குண்டுராவ பத்தி ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிள் வண்டியன் 2 பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு
இவர்கள்ன்னத்த அவர்கள்ரா அவர்கள்ன்னத்த இவர்கள்ராரு ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கேள்றாங்கன்னு ஒரு பந்தியம் ஆனா குண்டுராவ தான் ஜெயிச்சார் 63 தடவை கேளினார் ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க உமா இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு அதையும் உள்ள வச்சிருக்கேன் நான் ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும் அதுக்கு மேல எனக்கு ஒன்னும் இன்கிரிமெண்ட் வேண்டாம் புடி ஏங்க என்ன இந்த சம்பள கவரை தான் எங்கிட்ட குடுக்கறீங்க ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா பாத்தியா பாத்தியா என்ன பிரச்சனை இல்ல மாட்டி வரலாம்னு பாக்குறியா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு 2 வேளை காபி நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் படுக்கையில ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும் இந்த நடேசம் பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் மத்த பிரச்சனை எல்லாம் உன் தரல எனக்கு வேணவே வேணாம்பா கோழிய குடல புரட்டுது நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன் உனக்கு கோழி பிடிக்காது அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டே இல்ல அம்மா மாமா வழக்கம் போல பற்றாக்குறை சாவி எடுத்துக்கிறேன் வாங்க நீ என்னங்க என்னங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து சீட்டு ஆடிட்டு இருக்கீங்களா உன் டிஃபனுக்கு பயந்துதான் வாங்கி ஓடி அந்த முக முடிய பாரு சம்பள் கொள்ளக்கார மாதிரி முந்தினால ஒரு புல்லுக்கு 15 பைசா தரணும் பூட்டா நான் யார கேக்குறது குழந்தை கிட்ட கேளு குடுக்கறியாமா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு மத்தியானமா சாவகாசமா வர்றேன் சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா குழந்தைக்கு சாதம் ஊட்டணும் கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது சரிம்மா பாடுபடுறாங்க ஆனா பழக்க தோஷத்தினாலேயே என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க இந்தாங்க இதுல 300 ரூபாய் வர வச்சுக்கோங்க இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன் பாக்கிய அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன் அச்சா என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க அரே உமா பேட்டி நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சில எழுதிருக்கலாம் நிம்ப நாக்கு மேலே நாணயம் இருக்கும் அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கலாம் வரா சலாம் ஏமா சுடிசத்துல கை விட்ட கை ரொம்ப எரியுதா அப்பா அக்கா கூட்டிட்டு வந்துட்டாருல்ல அழக்கூடாது எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ இன்னொரு தடவை கைய விட சொல்றேன் ஏ அறிவு கிட்ட கழுத ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுனா அம்மா வயசானவங்க அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன் எத்தனை நாளைக்குதான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும் குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது
அப்படிங்களா? சரிங்க, பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஏய், அரட்டிக்கிட்டு என்னைய அரட்டிக்கிட்டுங்கற? இன்னும் மூணே மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனோடய காஷ்மீர் கழிச்சிருவேன். பெஸ்ட், உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பேத்த பாட்டி நீங்க, அம்மாவை பேத்த பாட்டினா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்கிச்சா? அந்த கௌரி வந்தோடனே எப்படி பொட்டுன்னு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனால்தான் கௌரிய வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோடு வர சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயசில போயிட்டா, அவரையும் கஷ்டப்படணும். அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கிடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டாரேன்டா வருத்தமா இருக்கு. அதனால என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார், அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்த போய் சொன்னேன், கரெக்டா வந்துருவேன். ஆமா, எப்ப தாலி கட்ட போற? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீதான தாலி கட்ட போற? ஆமா சார்.
என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்னதனில் பூச்சூட்டுவே. பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்னதனில் பூச்சூட்டுவே. யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே, அங்கதான் நிறைய இடம் இருக்க. வீட்டுல பேசினாதான் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் அப்படி கத்துறீங்க? கோச்சு காதரி, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? நாலு நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டே உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே? யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ, என்னது யோன்னு கூப்பிடுறேன்? இப்படி பாரு, அந்த அம்மா நல்ல வேலையா தானே செய்ய சொல்றாங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா செஞ்சு வையா? என்னடி இது, ஊரே கூடி இருக்கு, இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேக்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏறிகர மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேடுச்சு, நாங்கெல்லாம் பயந்து வாய்க்கிறோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான், கூடிய சீக்கிரம் கல்யாணம் வருபடியா? போடுறேன். நானும் என் பொண்டாட்டி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா, என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா? பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அதை சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு, நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்க வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணே, சித்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாத தூளுகை இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே, கேட்டாலும் இல்ல. உமா, எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா? ஆமா, என்ன விஷயம்? ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம்டாமா. அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறிங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்க? குங்குமத்தை வைமா, தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்ராஜிக்கு அக்கா. கணேசனை கேளு, உங்க தங்கச்சி கௌரிய என் தம்பி எத்ராஜிக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? ஏன், என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்ராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க, வெளியில போயிடுங்க. கணேசா, நான் வரேப்பா. என்னங்க நீங்க, அந்த அம்மாவை அப்படி பேசி அனுப்பிச்சிட்டீங்க? இந்த மாதிரி கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்ராஜுக்கும் சம்மதம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும்னு நினைச்சு தான் அப்படி பேசினேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏறதான், பஞ்ச பரதேசி தான். அதுக்காக என் தம்பி நடேசனுக்கு நான் கௌரிய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்ராஜ நடேசனா தான் நினைச்சேன்.
நெருப்புனா வாய் வந்துடாது. நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்தனை ராஜ் இருக்கான் நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது பழகினது எல்லாம் கௌரிக்காகத்தான். பாஸ்டர்ட் பாஸ்டர்ட். நான் சொல்றத கேளு, இனிமே எத்திராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்திராஜ் வீட்டுக்கு போகக்கூடாது. ஐடிகாரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பெரிய தப்பா? பெரிய தப்புமா? நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகுனேன். நான் கண்மூடத்துக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. செத்ராஜ் அது இருக்கட்டும்பா. கோபத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கெடவட்டும்பா? அதை கேட்டு அண்ணன் இங்க வர எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலையா வெடிக்க தெரியும். கணேசா அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணே அவன் என் மேல கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா உள்ள போடி. போடினா தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்சவன்டா நீ அயோக்கிய. அண்ணிய அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன் என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சனே. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏய் அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சும் பொறுக்க மாட்டேன். நீ சொன்னபடி ஏய் உண்மையில சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரண்டா அண்ணிட்ட சொல்லு. போடா போடா. உனக்கு என்னடியாச்சு? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக என்ன போய் அவங்க கூட சிட்டு பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும் தோணுச்சு. என் கையில இருந்த ஒரே துருப்பு சிட்டு நீ தான். உன்னை கீழே இறக்கினே ஆட்டம் முடிஞ்சு போச்ச. இல்லைங்க, உங்க ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. பாரு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பொண்ணை உடச்சிருவேன். நானு உடச்சிருவேன். உமா நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்ப. எதுக்கு? நீலகண்ட ஏர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல நீ புருஷனா? பேசாதீங்க, பெத்த வயிறு பத்து எரியறது. அம்மா ராமநாத மாமா அத்துல பாமாயில் கியூல நின்னு அத வாங்கி தர சொன்னாமா. எத்தனை தரேன்னு சொன்ன. வரேம்மா. அம்மா அரிசி கூக்கு போறேன், நாலுனா கிடைக்கும். அம்மா மணலை கியூக்கு போறேன், எத்தனை கிடைக்கும். அம்மா ஒவ்வொரு மாத்துல தண்ணி புடிச்சு தர சொன்னாமா, தண்ணி கியூக்கு போறேன், நாலுனா தரேன்னு சொன்ன. ஏண்டிமா நம்பர் ஒன்னு நீ எந்த கியூ கிடிமா போற? நியூ ஷோ மாமி கோழிக்கு ஊது படத்துக்கு கியூல நின்னு டிக்கெட் வாங்க சொன்னா. ஒரு ரூபாய் தரேன்னு சொன்னான். நான் வரேம்மா. மூன்ற மாமிக்கு அப்படியாவது படம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ நாட்டுல எல்லாத்துக்கும் கியூ இருக்கு, எனக்கும் கியூல நிக்க ஒன்பது பொண்கள் இருக்கு. அதனால நான் பொழைச்சேன். சீதாலட்சுமி. என்னண்ணா? சீது. என்னண்ணா? இது குட்டி. ஐயோ என்ன கொலையரே? ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம வீட்டு உபயோகத்துக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோ. சரி. கியூலனுக்கு நமக்குன்னு புண்ணே இல்லையே. எல்லாரும் ஊருக்கு உபகாரம் பண்ண போயிட்டா. அதனால ஐயோ ஐயோ சிதுக்கு என்ன? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல சார், நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா? எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது. சீதாலட்சுமி பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீது சின்ன குழந்தை கணேசன் பொறுப்பா தன் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான். நிறுத்திடி சீத்து குட்டி. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. கணேசனை பார்த்தாலும் புத்தி வர வேண்டாம். பொண்டாட்டிய வட்டி கடைக்கும் மளிகை கடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ணல வெட்டி பேச்சு பேசுற தின்னனூர் ஜந்து இந்த கணேசன். அப்பேற்பட்ட உதவாக்கரைக்கு முன்னாடி நீ இத தூக்கி எரிஞ்சு பேசிட்டேல்ல. இவன் இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி. அது வரைக்கும் இப்ப அறுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன்.
இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம். பெரிய பாஞ்சாலி சபதம். நான் சொல்ற கேட்டுக்கோங்க, என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறீரோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி, நீங்க ஆம்படையா. அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி, நீங்க வெறும் எம்மா நீலகண்ட சாஸ்திரி. நோ சீத்துக்குட்டி, நீங்க யாரோ நான் யாரோ, டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடிகளுடைய பொன் சீதா லட்சுமியோட சபதம். நான் உன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், வருத்தப்படாத. அதனால என்ன சார், எது எப்படியோ உங்களுக்கு ரோஷம் வந்தது, அதுவே பெரிய விஷயம் சார். நான் என் தங்கச்சி கல்யாண விஷயமா சொன்னேனே. கல்யாண விஷயமா தானே? எந்த போட்டோ பிடிச்சிருக்க, நீயே சொல்லு. சார், இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கா சார். யார் சார் இந்த பையன்? இவனா? இந்த பையன் பேர் மங்குபதி, அம்மா பேர் ருஷேந்திரமணி, அப்பா பேர் ராஜகலவை, சொந்த ஊர் அச்சரப்பாக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்காரு. உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. தமாஷ் பண்ணி, நான் தமாஷ் பண்ணக்கூடாதா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க, அதுலயும் உனக்கு அவ்வளவு சலிப்பு. போய் கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுனா? அது சரி, பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு தான் சில அனாவசியமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதே. ஒரு 200 ரூபாய்க்கு தேவைப்படும் இல்ல, என்ன பண்ண போறீங்களா? கழுத கட்டா குட்டிச்சவரு நேரம் எத்திராஜி வீட்டுக்கு போக வேண்டியது, அவன் பீரோவை திறக்க வேண்டியது, ஒரு 200 ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டியது அந்த நோட் புக்ல. ஏதோ பழக்க தோஷம், எத்ராஜ் பேர் வாயில வந்துருச்சு. நடக்க போற நல்ல காரியத்தை பார்ப்போம். வர்றவங்களுக்கு காப்பி டிஃபன் கொடுக்கணும், பூ வைக்கணும், பழம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும். வைக்கிற எப்படி வைக்கிற? அதான் எப்படிங்கிற. முதல்ல உன் வளையல வைக்கிறேன், அப்புறம் நீ சொன்னதெல்லாம் வைக்கிறேன். என்னடி இருக்கிறதே ஒரு ஜோடி வளையல் தானே வருத்தப்படுறியா? இல்லைங்க, முத முதல்ல என் பொருளை நீங்க அடமான வைக்க போறீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். கைட்டுக்கங்க. நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாத்தான் என்னங்கய்யா, இங்க வராத ஆளே கிடையாது. கடவுள் கூட நம்ம கிட்டதான் கடன் வாங்குற. நீ அடிக்கடி வா, நல்லா இருத்தான். யோ, 4 பேர் பாக்குறாங்கய்யா. கணேஷு, கொஞ்ச நாளா உன் பீவி கழுத்திலே நம்ம மஞ்சள் கயிறு தான்யா பாக்கறான். இப்போ நிம்பல் வளையலை அவுக்கறான். கேக்கோ, தும் நேரா மார்வாடி கடைக்கு போறான், வலையில வாங்குறான், இங்கே வர்றான். இல்ல சாய்பு நிம்பளை சரவாடி வைக்கிறான். இந்த வளையல் வாங்கிட்டு திருச்சி தான உனக்கு. மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அது கணேஷு, பணத்துக்கும் அடமானமா? ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான், நீங்கள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணுமா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜா, என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரம் மெயின் ரோடுக்கு போறான், அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீ 4 பேர் அந்த வண்டியில் வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலே வாங்க. சரி சார். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனம் அங்க வந்து கண்ணா பின்னு பேசாதீங்க. கோவக்காரன் மாதிரி உருன்னு உட்கார்ந்துருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சர பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க முன்னாடி தைரியமா வாரி போரி நான் அதட்டி பேசலாம், புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடப்பா. என்னங்க இந்த கம்பியை போட்டுக்கிட்ட போறீங்க? கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு? பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோவக்காரா இருப்பார் போல இருக்கு. Thank you.
எனக்கு ரெண்டு தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டின்னே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தவேன்னு சொல்லுவாங்க. கணேஷா வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ண அழிச்சிட்டு வா. யார் இந்த குழந்தை, ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் வேற இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டு எல்லாரும் ஏன்றீங்க? எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க, மிக்சர் யார் விட்டுதோ? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா, பரவாயில்ல, எழுந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோபக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதிநலம் அப்படி, குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது, தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சறாருல, எழுந்துருங்களேன். சரிங்க. நடேசா இங்க வா. என்ன இங்க நில்லு, உன் கால்லயும் நான் விழறேன். என் கால்லயா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவ புருஷன். இது என் சொந்த தம்பி, அவ பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயம் வெளுத்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ண வர சொல்லுங்க, பொண்ண வர சொல்லுங்க. எப்படி நான் வருது? ஏன் அந்த கண்ணாடியில பாருங்களே, மாப்பிள்ள. அது இல்லண்ணா, அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை? அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவைய கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி வாமா. மாட்டேன். வாமா மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, மாமா பேண்டெல்லாம் கசிங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல, எனக்கு பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். குழந்தை எம் மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ண வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. ஆமா பொண்ண வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, கையை மடிச்சு விட்டுக்க வேண்டிய. உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு, அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா? சார், பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆற்காடு ருஷேந்திரமணி அச்சரப்பாக்கம் எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சரப்பாக்க தபால்காரன் இவங்க தம்பி. அது ஒண்ணு கிழரை பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அவர் தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான் சார். தந்தி. தந்தியா? எனக்கா? என்ன சார் தந்தி? ஒண்ணுமில்ல, என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல, ஒரு அயோக்கிய ராஸ்கல் மாப்பிளைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னு தந்தி அடிச்சிருக்கான். பேர் கூட போடல. தப்பா ஒண்ணு அடிக்கலையே, அதுக்கு ஏன் கோச்சுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு பதில் தந்தி கொடுக்கணும். சரஸ்வதி, எனக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். நான் மேட்டர் தமிழ்ல சொல்றேன், என்ன அப்பதான் வேகம் கரெக்டா வரும். அதன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காட்டு. அயோக்கிய ராஸ்கல், உனக்கு மாப்பிளைய பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? அவரை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஊரை கூட்டி நாலு தெருவுக்கு பந்தல் போட்டு
சின்னனூரே மூக்குல விரல வைக்கும்படி கல்யாணத்தை நடத்தி உன் முகத்துல கரிய பூசல. என் பேரு கணேசன்லடா. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணின அயோக்கிய ராஸ்கல். இதுதான் தந்தியோட மேட்டர். எவ்வளவு செலவாகும்? 400-500 ரூபாய் ஆகும். 400-500 ஆயிடுமா? வேண்டாம், கல்யாண செலவு ஜாஸ்தி இருக்கு, அதை பின்னாடி அடிச்சுக்கலாம். உங்க வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்டு எருமப்பால் டேஸ்டே தனி. பொண்ணு பார்த்த அன்னைக்கே மத்த விஷயங்களையும் பேசியிருப்பேன். இருந்தாலும் என்ன பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் எங்க ஊருக்கே உங்களை வரவழைச்சேன். அது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும் நீங்களே கேளுங்க. முதல்ல வரதட்சணையை பத்தி பேசுவோமா? எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு, 25,000 ரூபாய் பணம் தர்றேங்கிறாங்க. ஆனா பாருங்க, பொண்ணு அழகா இல்ல, எனக்கு பிடிக்கல, பணமா முக்கியம். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க? இப்ப பாருங்க, நீங்க கேட்ட அழகு எங்க வீட்டு பொண்ணுக்கு இருக்குங்க. பணமும் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதனால பொண்ண வைக்க வேண்டிய இடத்துல நாங்க பூ வைக்கிறோங்க. ஒரு 500 ரூபீஸ். எவ்வளவு? 500 ரூபீஸ். அப்போ நம்ம நண்பர்களாவே இருந்துருமே. சரிங்க, அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. 15,000 ரூபாய்னா பேசுங்க, அதுக்கு குறைச்சல்னா பேசவே வேண்டாம். நீங்க என்ன என் வீட்டு பையனுக்கு செய்ய போறீங்க? உங்க வீட்டு பொண்ணு தானே செய்ய போறீங்க. ஒரு நிமிஷமா. தனியா பேசணுமா? தாராளமா பேசுங்க. கொஞ்சம் போய் வாங்க. நீங்களும் தான். என்னங்க? ஏதோ நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்குது, 25,000 ரூபாய் கொடுக்க தயாராக்கான்னு சொன்னீங்களே, யாருங்க அது? இப்படி ஏதாவது அவசரமா பேசி வர்ற வருமானத்துக்கு எடுத்துறாதீங்க, சும்மா இருக்கு. சாஸ்திரிகளே, 8,000 வரைக்கும் போங்க. 8,000? எப்படி எப்படி நினைச்சா மலப்பாதாங்க இருக்கும். கல்யாணம் பண்ற யாருமே கையில காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்ல. இப்ப குடிச்சீங்களே காபி, நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததே. சொந்த மாடுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. நம்ம பொண்ணு 1ஆம் தேதியே பால்காரன் பணத்துக்காக கைய பேச வேண்டியதுல பாருங்க, அதுக்குதான் 8,000 ரூபாய்க்கு சமைச்சு. உமா, இவங்களுக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம காபியே சாப்பிட முடியாதே. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? சாஸ்திரிகளே, 8,000க்கு எப்படியாவது முடிச்சிருங்க. ஒரு 5,000 ரூபாய்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. 15,000 வேணா 12,500 ரூபாய் குறைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு 6,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? 10,000 ரூபாய் கேளுங்க ஐயா. ரெண்டு பேருக்கு வேண்டாம், ஒரு 7,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? சரி, கல்யாண விஷயத்துல வேற எதுக்கு? 8,000க்கு முடிச்சிருங்க, 1,000 ரூபாய் அட்வான்ஸ் இப்ப வாங்கி கொடுங்க. மீதி 7,000த்தை மாப்பிள்ள ஊர்வலம் முடிஞ்சதும் சபையில வச்சு கொடுத்துடணும், சரியா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு சொல்லலீங்களே? நகையா? எங்கிட்டே கிட்டத்தட்ட 100 பவுன் இருக்கு, எனக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே. அப்ப என் தங்கிக்கு நகையே போட வேணாங்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நல்லவங்க. பலே பலே, நல்ல தமாஷா பேசுறீங்களே. மாமியார், நானே 100 பவுன் போடுறேன்னா நீங்க அண்ணன் குறைஞ்சது 50 பவுனாவது போட வேண்டாமா? 50 பவுனா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கா செய்ய போறீங்க? எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணுக்குனாலும் முடியணும் இல்லீங்களா? சரி, ஒரு 45 பவுன் போடுங்க. ஒரு 10 பவுன். உனக்கான 40 பவுன். உங்களுக்காக 15 பவுன். சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 35 பவுன். ஐயோ, 20 பவுனுக்கு மேல எங்களால முடியாதுங்க. யாரும் பேசக்கூடாது. 25 பவுன். சரி, அவரே சொல்லிட்டாரு. சரி, கல்யாணத்துல எதுக்கு பேரம்? 25 பவுன் ஓகே. வாங்க தோட்டத்துக்கு போவோம். உமா, உமா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டி 1 பவுன் 1,400 ரூபாய் செடி. அப்படின்னா 25 பவுன் 35,000 ரூபாய்ச்ச. எப்படி முடியும்? முடியணும். எதுக்கு முடியணும்? எதுக்கா? எந்திரிங்க. இந்த போர்டுக்கா? என்னது? சொந்த வீடுங்க. மாசம் பிறந்த 1ஆம் தேதியே வாடகை பாக்கிக்காக நம்ம குழந்தை கைய பிசைய வேண்டாம்ல, அதுக்குதான். 1,400 ரூபாய் பற்றாக்குறை நம்மளோட போட்டுங்க, குழந்தைக்கு வேண்டாம். வாங்க. அம்மா கௌரி, நீ கல்யாணமாகி சொந்த வீட்டுல இருக்க போறமா? ஆனா சத்தியமா உங்க ஒண்ணு நடுரோட்டுக்கு வந்துட போறோம். 10,000. 5,000. பெரிய நச கேசா போச்சு. 9,000. 6,000. கடைசியா சொல்றேன், 8,000. கடைசியா சொல்றேன், 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. நீங்க எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7,500 வச்சுக்கீங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 பைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க ரெண்டு பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்தை வந்து நீங்க 7,500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க, நம்ம தோட்டத்தில் வளைஞ்சது. உமா,
ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான், இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எவசனர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மாப்பிள்ளைக்கு சூட்டு கோட்டு வாட்சி மோதிரம், பொண்ணுக்கு 5 பட்டுக்குடவை, வீரோ கட்டில் மெத்த தரகாணி, மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கூட, 500 பேருக்கு 3 வேளை சாப்பாடு, அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம், அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது. நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க. இந்தாப்பா இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா, காசு வாங்கிக்காத. நம்ம வீட்டு வண்டிங்க. எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பான் இவன்? என்ன 2 ரூபாய் கேட்பாங்க? அத நாங்களே கொடுத்துருவாங்க. வேண்டாங்க. இல்ல நாங்களே கொடுத்துருவோம். வேண்டாங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது. அதனால நான் இப்ப கொடுக்க போற 2 ரூபாய் பணம் நான் உங்களுக்கா கொடுக்கறேன், என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன். வண்டி எடுப்பா. இங்க வா. இத பாத்தியா, வீட்டை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி. இதுல நூத்துக்கணக்கான விலாசங்கள் இருக்கு. இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன். ஒரு விலாசத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் 1000 விலாசத்துக்கு 5000 ரூபாய் ஆச்சு. கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம். நடேசா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர். அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு. அம்மா. அது என்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம். அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த பேரு இருக்கு, அம்மா வந்த பேரு இருக்கு. நாம ஐயான்னு ஐயா வட்டிக்கு பண்றோம், அம்மான்னு அம்மா வட்டிக்கு பண்றோம். எப்படி ஐடியா? நடேசா, என்னடா பண்றங்க? பேனால இங்க இல்லன்னு. விடியா முஞ்சி, விடியா முஞ்சி, விடியா முஞ்சி, விடியா முஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு, போய் பென்சில் எடுத்துனு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்னு எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க, இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடஞ்சு போச்சுன்னு. அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்ச ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்ச ஊக்கு வெளியில வராது, உன் நாக்குதான் வெளியில வரும். இந்த பேனாவால எழுது. இந்த அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம். எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரியும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம், உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க, உசிலம்பட்டியில இருக்க, 8 குழந்தைங்க, அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு போனா அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம், உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க, உசிலம்பட்டியில இருக்க. அண்ணே, நீங்க யாரு? அண்ணி யாரு? அப்பா அம்மா யாரு? அண்ணியோட அப்பா அம்மா யாரு? இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே? அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம். அந்த குப்பராஜி மரியாதை செத்து 13 வருஷம் ஆச்சப்பா.
இப்ப கொண்டு வரையே, நான் என்ன செய்வேன்? யோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கேன். நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராம இருந்தானே, அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து போட்டானே. அவன் மகன் கணேசன் தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா? இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதியிருக்கான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா? உதவி அடச்சா கமுடா. நாளைக்கு நான் செத்தா கொல்லி போட கூட வராதே. உனக்கு இருக்கிறது நான் ஒரு புள்ளதான். நான் கொல்லி போடலன்னா அனாத பணமா நீ நடுவாட்டுல கிடக்க வேண்டியதான். அது மட்டும் நீ மறந்துடாத. செத்தாக்கா கழுவிக்கவே ஆயிடுறேன். செத்தப்புறமா நீ போட போற பிடி அரிசிக்கு வாய திறந்துகிட்டு சுடுகாட்டுல படுத்திருப்பேன். ராமநாத பொண்டாட்டிக்கானா சொந்த காலையே நிப்பேன். நில்லு நில்லு. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அறந்து போன பந்தம்மா. அம்மா, யூ ஆர் ஜஸ்ட் கிரேட். எப்படியோ உன் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டான். நான் தான் எதிலையுமே கலந்துக்கல. ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். கணேசா, உன் தாய் மாமன் குச்சல இருக்கண்டா? இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்தில் நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன். ஆனா அதுக்கு பரிகாரமா என் தங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவான்னு இந்த குச்சேல. இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரன் கடுதா செய்தி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத, உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினாலும் அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது, கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்கக்கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. நாலு வீட்டுக்கு போகணும். கேளு, இந்தாங்க. தேத்தி கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? சாப்பிடன் வண்டு லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். இப்ப நான் என்ன சொன்ன? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகள் சீக்கிரமா அடிச்சடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய் சேரும். அத நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுத்து ஏற்பாடு பண்றேன். உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அபசுரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே?
இந்தாயா 1000 ரூபாய் மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமையப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன்னு தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலைக்கடை, அரசாங்க நியாய விலைக்கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்லப்பா? ராவுத்தர் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். கிம்பிள் துட்டு குடுக்கறான், வாங்கறான், சாய்போ போறான். சாய்போ கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நிலுகிற ஒருத்தர் சாய்போ கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். அரே பச்சை மிளகா மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பல் மாதிரி எத்தனை பேரே பாக்கறான். நிம்பல் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ப கடைக்கு போறான். நிம்பிள் துட்டோட போறான், நிம்பிள் துட்டோட போறான். ராவுத்தர் அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கைவிட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கைவிட்டாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் என்ன? ராவுத்தர் பாய் போல. ராவுத்தர் பேட்டா, முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நீங்கள் கடைக்கு மேலே வரா, சாய்வோ அங்கே பதில் சொல்லலாம். அரே பையா, கண்ணாலா சாமான் எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேன், அதுக்கு ஏடும்? ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிச்சா எடுத்துட்டு வரேன், புடிச்சுக்கோமா? என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், திருச்சோ பாருமா. மஞ்சள் உமா பேட்டி, ராவுத்தர் நம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்பளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமான்தே இறக்குறான். அச்சா 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 பகுத்து அச்சா, நம்மளுக்கு நிம்மளே நம்புறான். பாவம், உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். ஏங்க, தில்லனூருக்கு எப்படிங்க போனோம்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியே சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, வச்சுக்கங்க. பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு, அதான் கொல்ல பக்கமா வந்தேன். தப்பா, நான் மெட்ராஸ்க்கு துணி வாங்க வந்தேன். மெட்ராஸ்ல என் பரிசை யாரோ திருடிட்டாங்க. உங்க ஊர் பையன் சைக்கிள்ல காவல் என்ன தள்ளி விட்டான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நல்ல இருக்கா, பார்க்கலாமா, பேசலாமா, கொஞ்சலாமா, கொஞ்சலாமா, எந்த கண்ணான கண்ணாட்டி நாளேயும் கொண்டாட்டி என்னாசை நீ கேளடே. எந்த கண்ணான கண்ணாட்டி நாளேயும் கொண்டாட்டி என்னாசை நீ கேளடே. பாலாக தேனாக முத்தங்கள் ஏதோ காதோடு காதாக
கதவோடு கதவாக கதை பேசடி, உறவோடு உறவாட தடையேனடி, இதழோடு இதழாக பரிமாறடி, இமையோடு இமை மூடும் பயமேனடி. கலமேது பேரமேது நானும் நீயும் ஜோடி சேரு வாராணி. கண்ணான கண்ணாட்டி நாளையும் கொண்டாட்டி என்னாசை நீ கேளடி, பாலாக தேனாக முத்தங்கள் காலோடு காதாக சத்தங்கள். நான் சொர்க்கத்தில் நீராடுவே, அதனாலே பல ஆசை உருவானது. கண்ணான கண்ணாட்டி நாளையும் கொண்டாட்டி என்னாசை நீ கேளடி, பாலாக தேனாக முத்தங்கள் காதோடு காதாக சத்தங்கள். நான் சொர்க்கத்தில் நீராடுவே. சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனியற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே, இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள? வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அதே சம்பந்தி ராஜக்கலவை, என்ன ஆளை அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜகலவையா? யாரால ராஜகலவை? ருஷியேந்திரமணியோட புருஷன். ருஷியேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்குபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்த சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன்.
கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? இத்தப்பா நான் தான் கௌரி. உன்ன தெரியுமே, நீ யாரா? நான் ராஜகலியோட சித்தப்பா. அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ள மகாப்பிள பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன், எப்போது போட்டுக்கோமே. அப்புறையா உன குழந்தைய பிறக்கல? இரண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம். ரெண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த ரெண்டு எங்க? இதோ நடேசன், இது கௌரி. இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம்? நோயாளி மனைவி, உள்ள ஊட்டி கிடையாது, ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன், அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சவாறு உதவணும்னு அதை பார்த்துதான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா? எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துட்டோம்மா. கொண்டாந்துட்டியா கணேசா? பாருப்பா கௌரி, இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா பொட்டிய மூடி கொண்டு போய் வை, தூக்கு. சித்தப்பா, அதெல்லாம் எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க. கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயோ நானோ சாகுறதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னோ. என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே, 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 கோயிலுக்கு போயிருக்காரு, என்ன விஷயம்? வந்து சொல்றேன். என்னடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லப்படுறானே. கௌசல்யா சிட்வன்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம், கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும், 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறோம். எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பாக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோருக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்ல, வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூணி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. பாரு, நீ 1000 தான் வழக்கம் சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது, முடியாது, முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவு தட்டுறது? உங்க பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தள்ளிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்டுச்சுப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் கணேசா. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சித்தப்பா. எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன். எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன்.
ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு பதில் முடியாது புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அரி கேட்டவனே காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்ல. சுமாரு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும் உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும் நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத கால எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா கணேசா இதானே வீடு. கணேசா வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர் தான் சம்பந்தி ராஜகலவ. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு. அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். ஏய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன் சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. இந்த இருக்க, இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துவா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா போறா. ஐயோ பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியேந்திர மணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்க அத்தைகிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகல் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐஆம் 420, யூஆர் 420. என்னங்க நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணு புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளெயின்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் குருடா? குருடா, ராஜகலவ சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியேந்திர மணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியேந்திர மணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவ சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம நாலு பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கபதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்க கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். மாதிரி வச்சுக்கோங்க. எத்ராஜ், கணேசன் வந்தாப்பா. அவன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போனான். இந்த ஏன்பா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் சொல்றேன். கணேசன் கல்யாண பத்திரிகை தான் அடிச்சான். செலவு ஜாஸ்தி ஆயிடுமே. கவர் அடிக்கணும். யாருக்கோ கொடுத்த இன்விடேஷன் ஏதோ ஒரு கடையில வாங்கின கவர்ல போட்டு அதுல என் பேரை எழுதி கணேசன் தான் கொடுத்தான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா?
நான் தான் அவங்க அப்படி பொய் சொல்ல சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க? அப்படி சொன்னாலாவது நீங்க குடிக்கிறத நிறுத்திக்கிடுவீங்க. எனக்கு ஒரு நப்பாசை. கௌரியோட கல்யாணத்துக்காக கொடுத்தது. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தேன், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அது நடேசனுடைய வேலைக்காக டெபாசிட் கட்டியாச்சு. ஏன் பிரயோஜனம் இல்ல? 4 மாசத்துல அவன் 1000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துருப்பான். நீங்க தானே சொன்னீங்க உமா, உனக்கு 2 குழந்தைன்னு சொன்னியம்மா? இல்ல, 3 குழந்தை. இவனும் உனக்கு ஒரு குழந்தை தான்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சார் சார் சார், லீவுல இருக்க ஆனா ஆபீஸுக்கு வர. எனக்கு வேற யாரையும் தெரியல சைமன். எனக்கு எல்லாம் தெரியும் சார். நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். என் சம்சாரம் கழுத்துல 2 பவுனுக்கு செயினும், கையில 2 பவுனுக்கு வளையல இருக்கு. அதை கழட்டி உங்ககிட்ட தர்றேன். ஆனா அது நீ விற்க கூடாது. எனக்கு ராசியான நகை, அதை கொண்டு போய் உன் தங்கச்சிக்கு போடு. எப்ப அதே மாதிரி செஞ்சு உன் தங்கச்சிக்கு போட முடியுமோ போட்டுட்டு என் நகையை திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நானும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். எல்லாரும் எங்க போறீங்க? பலசர கடை வச்சிருக்கிறாரே ராவுத்தர், அவருக்கு ஆக்சிடென்ட். காலையில 10000 பணம் வேணும். என் கையில முழுசா 1000 கூட பணம் இல்லை. கௌரி கல்யாணம் நடக்காது. அழாதீங்க நீங்க. கௌரி வர குழந்தைக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாங்க. கௌரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
விட்ட மகாலட்சுமி தோட்டா கிளம்புமா. என்ன போய் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி படுத்தான? என்னத்துக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி கௌரி கல்யாணத்தை கூட்டிட்டு போறேன்? பாக்குறவா கை குட்டி சிரிப்பா. நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன், அத நீ பாக்க போறடி சீத்து குட்டியும். அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிருக்கிறது 20 ரூபா. இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டை எல்லாம் கடைசி தரமா ஒருவர் சுத்தி பாத்துட்டியா? ஒரு தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர், இந்த கரார் கந்தசாமி சொன்ன சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க, மிச்சம் 1565 ரூபாய் வருதா, அதை கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லியோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன் சார். இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியோ பணத்தை கட்டிடுறேன். நடக்காது சார, நடக்காது. நடக்கும் சார. தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். எங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும் இப்போதைக்கு? 275 ரூபாய் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா சம்பந்தி? இத முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதிய கொடுங்க. அடே மாரசாமி பாரா, ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே திறந்து விடு, ஃபேனு லைட் எல்லாத்தையும் போட்டு விடு, சமையல் பாத்திரம் எல்லாம் எழுதாமலே கூடு. பாத்துக்கிட்டு நிக்கிறியடா, ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா என்றா? போற என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்களை சத்திரத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தா லட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராறு கந்தசாமி சொல்லுவீங்க? பொண்ண பெத்த பாவிடினா கராறெல்லாம் சும்மா ஒரு உதாருக்கு தான். தள்ளுங்கடி. என்னங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா நான் சொல்றத கேளு. நாம 4 பேரு சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இத பாருங்க, அந்த சத்திரத்தை மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவரே எப்படி மனசு மாறினாரு? என்ன தங்கச்சியும் கூப்பிட்டாரு. எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்த வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க நடேசா. கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க. நமஸ்காரம் கணேசன். அதுக்குள்ள வந்தீங்களா? சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது. பசங்க எல்லாம் வந்தாச்சு, மளிகை சாமான எடுத்து கொடுத்தேன்னா அவங்க மனமடன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடும். 1/2 மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றீங்களா? அப்ப ஷோரூம் குள்ள வந்து இறங்கி இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் வீட்டு கல்யாணத்துக்கா வந்து இறங்கிருக்கு. ஏம்பா இந்த சாமான யார்ப்பா கொண்டு வந்தது? முதல்ல வெளியே இருக்காது நடேசா. என்ன சரியா இருக்க? அப்புறம் தம்பி நீ யாருப்பா? நீங்க யாருங்க? நான் கணேசன். நான் ராவுத்தர் பையன். எங்க வாப்பாவுக்கு நேற்று நினைவு திரும்பிச்சு. சலீமா பெரிய பிபி. வாப்பா நேரா பேட்டா, நல்லா படிக்கிறா? சலிமா கணேஷு அச்சாத்மி உஸ்கோ தங்கச்சிக்கு கல்யாணம். ராவுத்தர் வாக்கு வாக்கு. சாமி வாழை மட்டும் வாசல இறக்கிட்டேன். இந்த வாழை இல்லையா எங்க இறக்குறது? கொண்டு போய் ஷோரூம்ல இருக்குப்பா. உள்ளயா நடேசா? வாழை மரத்துக்கு வாழை இலைக்கு யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா கரிய கூட வந்திருக்குது. எங்க இறக்குறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி
இந்த கறிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா பால் வந்துடுச்சு, சூடா கொஞ்சம் காசு சாப்பிடுறா? சாப்பிடலாமே. ஏண்டி பாலுக்கு யாரு காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? சாமி விறகு வண்டி வந்திருக்கு, விறகு எங்க இருக்கிறது? என் தலையில கொண்டு வந்து இருக்குப்பா. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடி தினத்தந்தியில சிந்து பாக்கத்துல வர மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா வருது, இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுத்தான்? அண்ணே கொஞ்சம் சுமார் அண்ணே, அந்த விறகு அப்படியே பின்பக்கமா வந்து சமய கட்டில இருக்கிறப்பா. நடேசா அண்ணே, இனிமேல மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன், அவங்களும் வந்துட்டாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம்? அண்ணி சீட்டு கம்பெனியில தானே வேலை செய்யறேன், நேற்று கலெக்ஷன் 1865 ரூபா வந்தது, அது அப்படியே கையாடிட்டேன். அண்ணே முந்தா நாள் ராத்திரி நீ அண்ணிக்கிட்ட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது என் காதல விழுந்துச்சு. கௌரிக்கு கல்யாணம் நடக்கலன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்ன. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்குல தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போற மேல இல்லையா? கௌரி உன் கழுத்துல தாலி ஏற நேரத்தில் நான் இங்க இருப்பேனோ இல்ல ஜெயில இருப்பேனோ தெரியாது, அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார் சார் என்னப்பா உங்களை தேடிக்கணும், போலீஸ் வந்திருக்கு சார். அண்ணே ஒரு நிமிஷம் பையன் சொல்லுப்பா. உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சா? திருடிட்டல்ல போலீஸ் வரும். நடேசா நான் இப்ப கௌரியோட எதிர் ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா? அண்ணா நீ என்ன பத்தி கவலைப்படாத, என்ன தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வரேன் என்ன அண்ணி, நான் போயிட்டு வரேன். நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த நான் சுரக்காரன், என் தொழில் ஆரம்பிச்சுட்டான். போறீங்க போறீங்க ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சேலர் வர்றாரு இல்லையா? ஆமா அவர் என் தாய்மாமா, டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு, வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. அவருக்கு என்ன போ? அவர் கலவரம் இருந்த பகுதியிலிருந்து வர்றாரு, அதனால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்த் கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு, அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வழக்கம் இல்ல, அதனால அவருக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சத்திரத்துல இருக்கணுங்கிறது எங்களுக்கு உத்தரவு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்து கேட்டதா? யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க. அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கணேஷா வாங்க சார், வாங்க சார். என்ன கணேஷா கல்யாணம் களகட்டிடுத்து போல இருக்கு, வாங்கடி. என்னங்க மளிகை சாமான் வந்தாச்சு இல்ல? நடேச இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் சேர்ந்திருக்குல்ல. குச்சில மாமா வரப்போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தை கொடுத்திருக்குல்ல. அப்ப காலையில கடவுளே இல்லன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வச்சீங்களே, நேர வைங்க. மண்டி திருப்பி வச்சா வேற ஏதாவது இருந்தாலும் வரும். பெருமாளே என்ன மன்னிச்சுக்கப்பா, எனக்கும் ஒன்ன விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? இது பாரு உனக்கு 1000 வேலைகள் இருக்கும், மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நான் உனக்கு தொந்தரவு பண்ணல, இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த தங்க நகை வரதட்சணை எவர்சிலவர் பாத்திரம் பித்தல பாத்திரம் இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்தா தம்பா காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அனுப்பிச்சு வைப்பானி. கணேஷா எப்படிமா இருக்க பாட்டி? பாட்டி எனக்கு தைரியசாலியும் பேரு, ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் சின்ன பொண்ணுதான். நீ பயப்படாதம்மா, நான் இருக்கிறேம்மா. என்ன பயப்படாத, கையில காசே இல்ல, மொழி புதுங்குது. இத பாடுறா, நான் பொம்பளை புருஷன் இல்லாத வெளியே போக கூடாது, இந்த நிலைமையில கைய கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன். என்ன பாக்கும்போது நீ ராஜா, உனக்கு என்னடா, உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிற இந்தம்மா, இதுல 700 ரூபாய் இருக்கு. எவ்வளவு பாட்டி? 700டா, 700, 600, 1300. சும்மா இருங்க,
ஒரு வாரத்துக்கு முன்னாலே வரணும்னு லெட்டர் போட்டிருந்தோமே, ஏன் பாட்டி வரல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். பாவம் பொண்ணு வீட்டுக்காரவங்க ரொம்ப ஏய போல் இருக்கு. அதனால உனக்காரு தமிழரு எனக்காரு தமிழரு கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போற, யாராவது பாத்திர போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரவங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்க எல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கார். இந்தாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும், ஃபேன் கண்டிப்பா வேணும், ரெண்டு பெரிய ஜம்காலம், 6 புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம், நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே. கும்பகோணம் வெத்தல, பன்னீர் பயல, வாசல சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல், ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டோனல் பிராந்தி ஒண்ணு, ட்ரிபிளக்ஸ் ரம் ஒண்ணு, ஐசி மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என்னடி இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க, நம்ம பொண்ணு விட்டுக்காரங்க இல்லையா. இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன், உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா. மரியாதை உங்க கேக்குறதை எல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. புடிங்க, நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க. நடேசா, வேற வழியே இல்லடா. மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும், இல்லனா கல்யாணமே நின்னுடும். உமா சொன்னா அனாவசிய செலவு. இப்படி சார், இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம். குச்சேலா எங்க சொல்லு, குச்சேலா. நீங்க குச்சேலரா? ஆமா. மாமா அப்படி கூப்பிடு, அது பரவாயில்ல. என்னமாமா, லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சுட்டீங்க, அதனால என்னடா? மாப்பையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, அவள்லயும் சரி நல்லவா இருப்பா. அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னு வச்சுக்கோ, பணம் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன். இந்த பாரு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலருடைய பொறுப்பு. ஆமா, சமையல் யாரு? அப்பாசாமி. அப்பாசாமி என்னென்ன, எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி, எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ருஷேந்திர மணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்புடவை கட்டிக்குவா. டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த உடனடியா உமா கிட்ட சொல்லணும். அதை விட முக்கியம் நான் கௌரி கிட்ட சொல்லணும். அவன் பயந்துகிட்டே இருப்பான். அண்ணா இது போருமா? போருண்டா, பாத்து போடு, காரம் தாச்சா போயிட போறது. அது இருக்கட்டும்னா, இந்த குச்சேலர் எப்படி எல்லா கல்யாணத்திலயும் கரெக்டா உள்ள பூந்துறாரு? அவனால யாருக்கு என்னடா கருதல், கல்யாண பெண்ணு பேரு நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான், நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான். எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான். 2 வேளை சாப்பாடு போட்டா போறோம். பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான். நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம், மனசு சுத்தம், வாக்கு சுத்தம், அவன் போறாத காலம் சட்ட பையன் சுத்தம். கௌரி, கௌரி என்ன நடை சார்? அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா இருக்காருன்னு. ஆமா, அந்த குச்சேல மாமா வந்தாச்சு. அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன். உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாது. அம்மா சொல்லல, அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு. ஆமா, உன் கல்யாணத்துல நாம ரெண்டு பேரும் தான் அவளை சேர்த்து வைக்கிறோம். சரிண்ணே, பாப்பலாம் வா. அம்மா இதான் நம்ம கௌரி. கௌரி நமஸ்காரம் பண்ணு. என்ன நல்லா இருமா? இப்ப நாங்க உங்களை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறோம். நடேசா, எந்த பாட்டி? அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போனோம். நான் ஒரு தப்பு பண்ணலையே, எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க? இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. நான் கல்யாண பொண்ணு, நான் சொல்றேன், அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே திறக்கூடாது அவ்வளவுதானே?
சரி வாங்க பாட்டி. ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். என்னப்பா? யார் வந்திருக்காங்க பாருங்க. யாராவது நீங்க வாங்க மாமா போல. பாட்டி யாரு நான் கேக்குறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல? உங்க வைராகியம் எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்க வாயாலேயே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல. என் பேர் நடேசன்ல, நான் வரேன். யாரா இருக்கும்? தாடியும் மீசியுமா இருக்கானே, எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும்? அண்ணே, பாட்டி குச்சல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க, எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார். நீ கவலைப்படாதடா நடேசா, இந்த கல்யாணம் முடியட்டும், அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம். ஏண்டா நானா, எல்லாம் ரெடியா? எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல வேலை பாக்குறேன், எல்லாம் எப்பவும் ரெடி. சரி, எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்து வந்திருக்க? கணக்கு கரெக்டா தான் போட்டேன். ஏற்கனவே 3 பை போயிடுது, இது 4வது பை. கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வந்தது, உங்களுக்கு 10% கமிஷன். 400 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மியாவும் எடுக்கல, ஒரு பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல. சரி, ஜாக்கிரத. இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன், மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா. டேய் நானா, ஜாக்கிரத, முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாத. அண்ணே, அண்ணே. என்னம்மா? அவர் வந்துட்டாரு. எவரு? அவரு வந்துட்டாரு. கையில காசே இல்ல, கல்யாணம் நடக்கிறதே இன்னும் முடிவாத, அதுக்குள்ள என்ன அவரு? வாடா வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. நல்ல வேலையா, நல்ல சௌரியமா இருந்து இப்பவாது வெளியே வந்தீங்களே. 5 வருஷமா வெயில்ல கால் கிடைச்சு நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு நல்ல நாயகத்தை ஏற்பாடு பண்ண கூடாது. ஏதோ கோயில புடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க, இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ? கணேசன், ஒரு டாக்ஸிக்கே 50 ரூபாய் பேசிருக்கேன், 6 டாக்ஸிக்கே 300 ரூபாய், சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. உமா, இந்த பெட்டிப்படிக்கு எல்லாம் ரூம் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. நடேசா, ஏ சாந்த எத்தனை மணிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா? ஆர்த்தி என்னாச்சு? கௌரி வந்திருக்கல்ல? கௌரி இல்லாம கல்யாணமா? கௌரி நான் விசாரிச்சதா சொல்றேன். சொல்றேன், ரொம்ப அலையிறார். ஏம்பா, அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய்? சாதாரணமா 30 ரூபாய் தாங்க, கல்யாண பார்ட்டினா 50 ரூபாய். ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா? பெண்ணு வீட்டுக்காரன் தானே கொடுக்க போறான், லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போயிடுவா. ஐயோ, உங்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம்? ஏன்பா, நான் தூக்கப்படாத என்ன, இதுவும் எங்காத்து கல்யாணம் மாதிரி தான். சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ? பொண்ணுக்கு இல்ல கல்யாணம். யாரு சம்பந்தி? நீங்க இதெல்லாம் சுமக்கறீங்க? இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற, என் பொட்டிய நான் சம்பந்தம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேன்னு. ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்கறேன். அதை மறந்துடாத, அந்த முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போடு, ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத. பாத்து போங்க. உனக்கு எந்த ஊருமா? திருத்திரப்பூண்டி. நினைச்சேன் காபி டம்ளர் இவ்வளவு சின்னதா இருக்கும் போதே தஞ்சாவூர் ஜில்லாவா தான் இருக்கும்னு நினைச்சேன். தூங்க அழாத. ஏண்டி குழந்தை போட்டு அடிக்கிற? ஹாலிக்ஸ் கட்டு வர மறந்துட்டேன், அவரு இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு. நேரம் கட்ட நேரத்தை இது ஹாலிக்ஸ் கேக்குது. அவ்வளவுதானே நடேசா? உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சார் அடிக்கிறதான் பழக்கமா? அம்மா அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது 5 வருஷத்துல ஹாலிக்ஸ் பாட்டில் வந்தாகணும், பெரிய பாட்டில். இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கிறீங்கன்னு நான் பார்த்தாகணும், பின்னால வா. அம்மா, கையில தான் ஆலிஸ் இருக்குது, அப்புறம் இது எதுக்குமா? இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா. எங்க போயிட்டு வரீங்க? டீ சாப்பிட்டு வர்றோம். நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க, டெல்லி டீஜி வந்தாச்சு. எங்க எங்க? சமய கட்டல. ஏ வாப்பா, காவி சட்டை காவி வேஷ்டி சோப்பு துண்டு கொஞ்சம் வளர்ந்த தாடி, டீ சாப்பிட்டாங்களா முக்கியம். இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா? டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம்ப்பா.
எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம், காபி டிஃபன் எடுத்த எல்லாம் ஆச்சு சார். ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பாத்திருக்கோம். அப்படியா? ஆனா எங்கன்னு தான் தெரியல. என்ன கேள்வி இது? உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சது நான் தானே? எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இத பாருமா, என் கூட நாலஞ்சு பேரையும் வந்திருக்காங்க. அவங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்தவங்க. புரியுதா? கண்டா அவங்க சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, பலகாரம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீ தனியா சமைக்கிறதுக்கு சமையல்காரர் ஏற்பாடு பண்ணிருக்கீல்ல? இதோ பண்ணிடுறமா. இனிமேதான் ஏற்பாடு பண்ணணுமா? ஏமா, இத கூட கொஞ்சம் முன் யோசனை பண்ணி வைக்க கூடாதா? ஒன்னு ஒன்னும் பட்ட பழகி சொல்ற மாதிரி சொன்னா தான் செய்வீங்களா? நல்ல சம்பந்தம் வந்து வாச்சிருக்கு. என்ன உமா, அவங்க சொன்னபடி பலகாரம் பண்றதுக்கு பணம் கொடுத்து என்ன ஏற்பாடு பண்ணிருக்கிய? பதட்டத்துல அத மறந்துட்டியாமா? இதுல ஞாபகம் வருது வேற அவனுக்கு. சரிதான், எங்களை நல்லபடியா கவனிச்ச மாதிரிதான். பாட்டி, நல்லபடியா வாய்க்கு ருசியா சமைப்பீங்கல்ல? நான் ரொம்ப வற்புறுத்தி கூட்டம் அவங்க வந்திருக்காங்க. சார், சார், இங்கதான் ஜன்னல் பக்கம் வாங்க. உடைஞ்சது பெல்ஜியம் கண்ணாடி தானே? ஆமா. அப்ப இந்தாங்க பில்லு. எதுக்கு பில்லு? கண்ணாடி உடைஞ்சதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டு 173 ரூபா போட்டிருக்கேன். நான் எல்லாத்திலுமே ரொம்ப குவிக்கு சார். எவனோ உடைச்சதுக்கு நான் எதுக்கு சார் பணம் கட்டணும்? யாருப்பா அது? என்ன அவன் இவன் சொல்றது? நான் யார் தெரியுமா? நாங்க மாப்பிள வீட்டுக்கு ஒதுக்கியாச்சு. எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. நீங்க போங்க, நான் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த பக்கமா ஒருத்த ஓண்ணா. யாரு? என்னடாமா, எப்படி இருப்பா? கருப்பு பேண்ட் போட்டிருப்பான். என்ன சட்டை? கருப்பு சட்டை. கருப்பு பேண்ட், கருப்பு சட்டையா? நாங்க பாக்கல. பாப்பா, இந்த பக்கம் தான் ஓடி இருப்பான். இந்தாங்க சார் வெத்தலை, போட்டுக்கோங்க. தம்பி, எங்க வா? இது என்ன வெத்தலை? பூந்தமல்லி வெத்தலை. கல்யாணத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு கண்ட கண்ட வெத்தலையை வைக்கப்படாதுப்பா. கும்பகோண வெத்தலை தான் வைக்கணும். நாம என்னதான் பரதேசியா இருந்தாலும் நம்ம தரித்திரத்தை வெத்தலையில காட்டப்படாது. போட. நீ கெட்ட கேட்டுக்கு கும்பகோண வெத்தலை கேக்குதா? வாழையலை போட்ட கூட மேண்டிக்கிட்டு கிடப்ப நீ. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சம்பந்தி, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிக்கணும். போடா போதுன்னு மன்னிக்கிறேன். அந்த பையனுக்கு மரியாதையா பேச கட்ட கொடுங்க. வாங்க போலாம். என்ன தைரியம்பா உனக்கு? அவரை பார்த்து போடான்னு சொல்லிட்டியே. இதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டிய பார்த்து போடின்னு சொல்லணும். சொல்லுவியா? எங்க அவரை காணோம்? என்னங்க பாருங்க, ஐயோ, இந்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா மனுஷன் உயிரோட திரும்பி போறதா சரி கஷ்டமா இருக்கும் போல இருக்க. பேசாதீங்க, போய் டாக்ஸி கூட்டு வாங்க. சரிமா. நல்ல நர்சிங்கமா பத்தி எங்க தாத்தாவை அட்மிட் பண்ணுங்க. எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. எலும்பு முறி ஏற்படுத்தினா வயிற்றுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே கல்யாணத்துல வாழைப்பழம் வாங்குவியா? 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 தயவு செஞ்சு டிஃபன் இங்கேயே கொண்டு வந்துட சொல்லிடுங்க. வித்த ரெடியா தான் இருக்கு. வாழைக்குதான் பாத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துடும். ஆஹா,
எங்க கூட்டத்துக்கு இலையில போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க. சும்மா பேப்பர்லயே கொடுங்க. சரிங்க. அப்புறம் இது ஏதோ புடவையா? இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சின்ன பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணுமா? குடுத்துறீங்களா? அந்த ஜவ்வரிசி பாயசத்துல முந்திரி பருப்பு எல்லாம் போடுவீங்கல்ல? கால் கிலோ போடுறேன். அத முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க. முழுசாவே போட சொல்லுங்க. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க. அன்பு முத்தங்கள். கப்புக்குட்டி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே. என்ன? இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க. என்ன ரகசியம்? பாத்ரூம் குள்ள வா, ஏன் சொல்றேன். நான் வரமாட்டேன். உன் கற்புக்கு நான் கேரண்டி. வாயேன் கப்புக்குட்டி. கல்யாணம் கப்புக்குட்டி. கல்யாணம் கப்புக்குட்டி. கல்யாணம் கப்புக்குட்டி. கையெடுங்க. கல்யாணம் கப்புக்குட்டி. கல்யாணம் குட்டிக்கப்பா. அப்படின்னு என்ன சொல்லணும்? இந்த வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீதி, உனக்கு நாந்தி. நட்டனுடைய சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டமே பேசுவான். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா? இந்த மாதிரி நடந்து போயிருத்துன்னு இத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிருத்தே. இனிமே என் பொண்ணை எவன் கெட்டிப்போ? சீது, நீ அழாத. யாரா நீ? எங்க ஊர் மிராசுதார் பையன். எக்கச்சக்கமான சொத்து, உசந்த படிப்பு, ஏழாவது வரை படிச்சிருக்கான். எதேஷ்டம் நடேசா, நீ போய் வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பூ, குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வா. இங்க என் பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும். சார், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கே. ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி. நீங்க எல்லாம் சாட்சி. திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன். என் பையன்? நீங்க தெரிஞ்ச பையன்? தெரிஞ்ச பையன். உங்க பேர் என்ன மாப்பிள்ள? கல்யாணம். அது நடக்கும். பேரை சொல்லுங்க. என் பேரே கல்யாணம். பேரே கல்யாணமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல மூணாவது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க. என்னங்க எதுக்கு இப்படி உள்ள தண்ணரே? ஐயோ, என்னது? எதுக்கு கதவை சாத்துறே? அப்படி பாக்காதீங்க, உங்க பார்வையே சரியில்லை. வாண்டாண்ணா வராதீங்க. ஐயோ என்னண்ணா? ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? உனக்காக அவித்து விடப்பட்ட கூந்தள்ளி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு. இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? மாடியில் இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோவுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதான் அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா.
கத்தினே குத்திடுவேன், குத்தினே கத்திடுவேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கௌரி நீலகண்ட சாஸ்திரிகள். வந்திருக்க, கதவு திறந்துட்டு வந்து பாரு. ஏய் இந்தப்பா, யார கூப்பிடுறாங்க? நான் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். கெட்ட மனுஷா, பூர்வஜன்ம பாபம். உள்ள போயேண்டா. என்னடா ஒண்ணு ரொம்ப பார்க்காத, போலாம். இது மம்மி நான் சத்திரத்தை விட்டு வெளியே போறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷம் ஆகுது. ஆகும் ஆகும். அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன் அண்ணே. 2 நிமிஷம் கழிச்சு கத்தலாம். ஏண்டாப்பா மங்குபதி, கௌரிய பார்த்தாச்சா? திருப்தி தானே? எங்க விஷயத்த இனிமே யாரண்டே சொல்ல மாட்டியே. என்ன சொல்லுப்பா, திருப்தி தானே? இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டு பண்ணப்படாது, சொல்லிடு திருப்தின்னு சொல்லு. திருப்தி 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 தீரு இப்தி நாலு இருக்கு தானே திருப்தி. உமா, நம்ம மாமா குச்சேலர் எப்ப சமய கட்டு பக்கம் போனாலும் இட்லி துணி ரெடியா, காபி துணி ரெடியா, மாங்காய நறுக்கியாச்சா, தேங்காய துருவியாச்சா, இதைத்தான் கேட்கிறாரே தவிர பணமே தர மாட்டேங்கிறாரு. என்ட்டு டெல்லியில லெட்டர் போட்டாருல்ல, நான் சத்திரத்துக்கு பணத்தோட வரேன்னு. வந்த உடனே பணத்தை கொடுக்க வேண்டிதானே? இந்த பாரு, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல அவர் வந்து பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா கௌரி கல்யாணம் நின்றுடும். நான் சத்தியமா தூக்கலதான் தொங்குவேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், கருப்பு பேண்ட் கருப்பு பனியனோட அந்த ரூம்ல ஒரு திருட வந்தானா? இல்லீங்களே, பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு அச்சரப்பாக்கத்துல இருந்து ஒரு கொள்ளக்கூட்டம் தான் வந்திருக்கு. பேசாம இருங்க. என்ன சார் நீங்க திருடன் கிடையாது சொல்றீங்களே? ஒரு திருட இந்த சத்திரத்துக்குள்ள பதுங்கி இருக்கான். கமான் கமான் வா போலாம். என்னடி இது, நம்ம போராத காலம் வாங்கி வச்சிருக்கிற வாழையில திருடிட்டு போனா கூட மறுபடியும் வாங்குறதுக்கு கையில காசு இல்ல. ஒருவேளை கடைசி நிமிஷத்துல பணம் இல்லைன்னு கௌரி கல்யாணம் நின்னுடுச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா நான் தூக்குலதான் சொல்லுவேன். சபையில என்னால மொய் எழுத முடியாது, அதனால இங்கேயே எழுதுறேன். ரெடி ஆகிட்டு இருக்குமா? எங்களுக்கு உதவி செய்ய கூட கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்லன்னு
வயசுல சின்னவளா ஒரு சமயக்காரிய ஏற்பாடு பண்ண கூடாது? நீங்க தான் கிடைச்சீங்களா? நீங்க எப்ப வெந்நீர் போட்டு எங்க மாமியார் குளிச்சு விடுஞ்சாப்புறதான் நல்ல கல்யாணம், நல்ல கரெக்ட் சமயக்காரி. அம்மா, திருச்சிக்கு ஒரு கான்பரன்ஸ் விஷயமா வந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ லெட்டர் போட்டேன், பல தடவை நேர்ல வந்து மன்னிப்பும் கேட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்னமா பரிகாரம்? எத்தனை தடவை பெருக்கினாலும் திரும்ப திரும்ப பாழா போன குப்பை வந்துகிட்டே இருக்கு. அம்மா போயிட்டாளா? நெருப்பு வைக்கலாமா பார்க்க வந்தியா? அம்மா, அந்த நெருப்பு முன்னாடி நீ கருகிட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே என் கண்ணால பார்த்துட்டேன். இது 30-35 வருஷத்துக்கு முன்னால நீ ஏத்துற நெருப்புடா. இன்னைக்கு இது எனக்கு சோறு போடுற நெருப்பு. அம்மா, 2 நிமிஷம் 2 நிமிஷம் என்ன பேசி விடுறியா? நான் ஒரு போலீஸ் அதிகாரி, தப்பு செஞ்சு எத்தனையோ குத்தவாளிங்களை அவங்க தவற உணர வச்சு மன்னிச்சு திருத்தி அமைச்சிருக்கேன். அதே மாதிரி சந்தர்ப்பத்தை நீயமா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுக்க கூடாது? இன்னும் நான் கேட்ட 2 நிமிஷம் முடியலம்மா. கணேசன் லெட்டர் போட்டான், வேண்டிய அளவு பணத்தோட வந்திருக்கேன். ஆனா தாய் மாமனா, சபையில இதை கொடுக்க எனக்கு அருகதை இல்லைன்னு நல்லா தெரியும். ஒரே ஒரு ஆசைம்மா, எங்க அம்மா கையால இந்த பணத்தை சபையில கொடுக்கணும். இந்த புத்தி அன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்துல. இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்கம்மா. இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் விலாசம், இதுல அதோட போன் நம்பரும் இருக்கு. நீ உனக்காக போன் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கௌரியும் கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருமா. உன் பையன் இன்னும் குழந்தை இல்லம்மா, அவனும் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறான். ஆண்டவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது. நீ முன்னாடி செத்துட்டா சத்தியமா இஷ்டப்படி, நான் கொல்லி போட வரல. ஒருவேளை நான் முன்னாடி போயிட்டா? நான் கேட்ட 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சுமா. போட்டுக்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நான் ஒரு 25 பவுன்ல செயினும் வலையில அனுப்புறேன், அதையும் சேர்த்து போட்டுக்க. யாராவது கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் எனக்கு 50 பவுன் போட்டாருன்னு சொல்லணும். நான் என் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் அப்படிதான் சொல்லிருக்கேன், புரியுதா? உமா, வரதட்சணை பணத்துல மீதி 7000 100 ரூபாய் நோட்டா புது நோட்டா மாத்தி வச்சுக்க. சபையில குடுக்கும்போது ஜம்முன்னு இருக்கணும். என்ன என்ன கணேசன், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? கோயிலுக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமா சொல்லுப்பா. நீங்க கௌரி கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் இப்படி எல்லாம் உழைக்கிறீங்க. நடேசா, அது என் கடமைடா. மாமா, அதை விட முக்கியமான கடமை உங்களுக்கு ஒண்ணு இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு, ஒரு நொடியில செய்யறேன். வரதட்சணை பணம் சாயங்காலத்துக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்தாகணும். டெல்லியில இருந்து நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க கேஷா கொண்டு வந்திருக்கீங்களா, செக்கா கொண்டு வந்திருக்கீங்களா, டிராப்டா? டிராப்ட்னா யார் பேர்ல? என்னடா சொல்ற, பேங்குங்கிற டிராப்ட்ங்கிற கேஷ்ங்கிற என்ன சொல்ற? மாமா, என் கூட விளையாடாதீங்க. மாமா, நீங்க நானா விளையாடுறேன்? ஆமா, என்ன யாரு நினைச்சுட்டு பேசிட்டு இருக்கு? நீங்க குச்சேலர் தானே? ஆமா. டெல்லி குச்சேலர் தானே? டெல்லியா? வடக்க கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் நான் போனதே கிடையாது.
நீங்க என்னுடைய தாய்மாமன் தானே? இல்லையே. நீங்க டெல்லியில டிஐஜி தானே இருக்கீங்க? டிஐஜியா இருந்தா நான் ஏண்டா இங்க உட்காந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்க போறேன்? எனக்கு பூர்வீகம் அம்பத்தூர், எல்லா கல்யாணத்துக்கும் போவேன், நல்லா உழைப்பேன், ரெண்டு வேளை சாப்பிட்டு வருவேன். சார், நான் கேட்டதுக்கு அப்ப நீங்க குச்சேலர் என்னுடைய தாய்மாமன். நாமளே பிச்சைக்கார கல்யாணம் பண்றோம், நம்ம கல்யாணத்துக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காரு. சரி, ஏதோ வேலை செய்யற போன போகுது, அவரும் ரெண்டு வேலை சாப்பிட்டு போட்டோம். என்ன சொன்ன? போனா போகுதா? போனா போகுதுங்கிற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு நான் ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துருப்பேன். உழைச்சுட்டா சாப்பிடுங்கிற வைராக்கியம் உடம்பு இருக்கு, ஆனா வேலை கிடைக்கல. வேண்டாம்ப்பா, ஏற்கனவே உனக்கு தண்ணி கஷ்டம். நான் கணேசா என்ன புரிஞ்சுட்டு, என் உழப்ப புரிஞ்சுட்டு குசேலா உட்காரு சாப்பிடுனா ஒரு வா இல்லைன்னா ஈரத்துடைய நானா மாப்பிளோட பாட்டிக்கு பத்த குழம்பு பிடிக்கும்னு சொன்னேன், பண்ணி வச்சிருக்கியா? ஏ அப்பா சாமி பாவண்டா, கணேச கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான்டா, அடுப்புல நெய்ய ஊத்திராத. ஏ கப்போ, மாப்பிள்ள அழைப்புக்கு சம்மந்தி விட்டு பெண்களுக்கு எல்லாம் மல்லிகைப்பு மட்டும் வேண்டாமா, கொஞ்சம் சாமந்தி பூவும் கலந்துக்கோ, ரொம்ப சிக்கனமா இருக்கும். என்னடா என்ன மச மச நின்றுருக்கு? டேய், சாயந்தரத்துக்குள்ள டவுரி பணத்தை கொடுத்தாருண்டா, அந்த உண்மையான குச்சேரியில கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கி அவரை போய் இப்படி பேசிட்டீங்களே. நான் என்னடி தப்பா பேசினேன்? பணம் கிடைக்கலங்கிற வருத்தம் கூட எனக்கு இல்லடி. டேய் நடேசன், அதான் தப்பா பேசினா நீயே சொல்ற. கணேசன், கணேசன், மாப்பிள்ளை அழைப்புக்கு கோயில் போனுங்கிறத மறந்துட்டீங்களா? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? எருமமார் கூட தார் குச்சியால குத்தரா எந்திரிச்சிடும். நத்த ஜென்மங்கள், நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுக்க வந்த, சீக்கிரம் பரப்புங்க. கணேசா, என்ன பாட்டி? எல்லாம் நல்லபடியா நடக்குதாப்பா, கையில பணம் இருக்கா? நம்ம கஷ்டம் ஏந்தி பாட்டிக்கு தெரியணும். அது எல்லாம் நல்லபடியா நடக்குது பாட்டி, கையில நிறைய பணம் வச்சிருக்கேன், எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும். ஏப்பா, ஜபர்சி பாயச கிடையாதா? இல்ல சம்பந்தி, அதை விட முக்கியமான விஷயமா பேசணும். மாப்பிள்ளை பூர்வம் சத்திரத்துக்கு போகட்டும், நிச்சயதார்த்தம் நடந்து முடியட்டும், சாப்பாட்டுக்கு அப்புறம் பேசுவோமே. அது இல்ல சம்பந்தி, மாப்பிள்ளை பூர்வம் சத்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். என் கூட வாங்க. வரதட்சணை பணம் 8000 ரூபாய் பேசிருக்கேன், அதுல 1000 ரூபாய் கூட அட்வான்ஸா கொடுத்துட்டேன். நீ என்ன தங்கை கல்யாணமா? சார், மீதி பணம் 7000 ரூபாய்க்கு நான் எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சார், சார், 25 பவுன் நகை பண்ணி போடுறதா நான் ஒத்துக்கிட்டேன் சார். அதுல என்னால 11 பவுன் ரெஃபர் பண்ண முடிச்சு, 14 பவுன். இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், எவர்சிவர் பாத்திரம், இந்த வகையறால உங்க பொண்டாட்டி கேட்டதுல பாட்டி கூட என்னால பண்ண முடியல சார். சார், நான் நாணயமானவன் சார்.
சார், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் நான் சாகரத்துக்குள்ள செஞ்சு போட்டுறேன் சார். சார், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க சார். சார், என் தங்கச்சி கழுத்துல மஞ்ச கை நேரலன்னா சத்தியமா என் குடும்பமே தூக்குல தூங்கிடும் சார். ராஜகலவன் அவர்தான் இவ்வளவு கெஞ்சறாரு. நீ ஆம்பளையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க முடியாதாட? ஒண்ணு கௌரி கழுத்துல தாலி ஏறும், இல்ல உன் பொண்டாட்டி உன்னை தள்ளி வைப்ப. உன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சுபகாரியம். பொறுத்தது போரும், மகனே பொங்கி எழு. அஷ்டதிக்கு பாலகர்கள் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, 48,000 கோடி ரிஷிகள் சாட்சியாக, மும்மூர்த்திகள் சாட்சியாக, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக, மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் நண்பர்கள் சாட்சியாக, திருநின்றவூர் கணேசன் சகோதரி கௌரியை அச்சரப்பாக்கம் ராஜகலவியின் குமாரர் மங்குபதிக்கு நாளை காலை திருமணம் செய்ய இந்த சபையில் நிச்சயிக்கப்பட்டது. சுபம். கணேஷா, இந்த மூர்த்த பத்திரமாக தட்ட சம்பந்திக்கிட்டு கொடு. ஒரு நிமிஷம் சாஸ்திரிகளே, இதோட தான் வரதட்சணை பணத்தை வச்சு கொடுக்கற பழக்கம். ஆமா, அப்ப வீதி பணத்தை தட்டல வைங்க கணேசன். ருஷேந்திரமணி. என்னது? ருஷேந்திர மணியா? ஆமாண்டி. நீ என் பொண்டாட்டிடி, உன்னை நான் பேர சொல்லி கூப்பிட கூடாத. வரதட்சணை பணத்தை நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். பணத்தை நீங்க வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? செலவழிச்சுட்டேன். செலவழிச்சிட்டீங்களா? எப்படி? சீட்டாடினேன், சிகரெட் பிடிச்சேன், ரேஸுக்கு போனேன், தண்ணி அடிச்சேன், சேவடியா வீட்டுக்கு போனேன். நீ யாரு கேக்கிறதுக்கு எரும மாடு? தட்ட வாங்கிக்கிட்டா? என்னாச்சு உங்களுக்கு? பணத்தை தான் செலவு பண்ணிட்டீங்க. இந்த வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க நகை. பொம்பளைக்கு பொன் நகையை விட புன்னகை தாண்டி முக்கியம். கோவில்ல சாத்திர மாதிரி உடம்பெல்லாம் நகைய சாத்திருக்கியே தவிர உன் மூஞ்சியில ஒரு சிரிப்பையே காணுமேடி. சிட்டு மூஞ்சி முண்டம். மங்குபதியே என் பையன். அடியே, நான் இல்லேன்னா உனக்கு எதிரி பையன். யார்கிட்ட பேசுறீங்க? ஆற்காடு விஷயந்திரமணி கிட்ட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கட்டும். நான் அச்சரப்பாக்க ராஜகலவன். உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன், மென்னிய திருகி சமுத்திரத்துல போட்டுடுவேன். நான் தட்டை வாங்க தாண்டி போறேன். உன்னை என்னடி உத்தரவு கேட்கறது? இஷ்டம் இருந்தா சபையில இரு, இல்லன்னா எழுந்திருச்சு வெளியில போடி. நாய என்னைய சபையில தூக்கி எடுத்து பேசுறீங்க, போன அந்த பறந்து விட்டு. இல்லீங்க, என்னங்க தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டங்க. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டங்க. மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டங்க சார். சார், 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 நான் உங்ககிட்ட கேட்டேன் சார், பதிலே சொல்லியே. கணேஷா, இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாண ஊர்வலம் சத்திரத்துக்கு வந்துடும் சார். என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுங்க சார். கணேஷா, என்ன மன்னிச்சிருப்பா? என் பொண்டாட்டியை அடக்கி ஒடுக்கி இந்த நிச்சயதார்த்தத்தை நானே நடத்தி முடிக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனைக்கு நல்லாத்தான் இருக்கு, ஆனா நடவடிக்கை ஒத்து வராதுப்பா. 27 வருஷமா ஆமாம் போட்டு நாக்கு, கூஜா தூக்கின கை, மரியாதை கொடுத்த ரத்தம், அவங்களுக்கு எதிரா என்னால பேச முடியாதுப்பா. சார், கணேசா, நான் உங்ககிட்ட வேணும்னு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஜவ்வரிசி பாயசம்பா. அதை நீ தரலைனா கூட நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா நீ சபையில போய் அவமானப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவங்கள தனியா கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுப்பா. சொல்றேன் சார், சொல்றேன். என்ன தைரியம் இருந்திருந்தா வரலட்சணை பணத்தை கையில கொடுக்க வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் பணம் இல்லைங்கிற விஷயத்தை எங்கிட்ட மூடி மறைச்சிருக்கீங்க. அதனாலதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின. 25 பவுன் நகை கட்டத்துக்கு 11 பவுன் தான் போட்டிருக்கீங்க, அதையும் இப்ப தான் எங்கிட்ட சொல்றீங்க. 14 பவுன விட்டு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை என்ன கூணா குருடா முடமா? பண்ட பாத்திரம் எதுவுமே இல்லாம சட்டி பனையில குடும்பம் நடத்துறதுக்கு என் பிள்ளை என்ன வக்கில்லாதவனா பிச்சைக்காரனா பரதேசியா? அம்மா, எங்க தலையை அடமானம் வச்சாவது நீங்க கேட்டதை எல்லாம் எப்படியாவது நாங்க செஞ்சு போட்டுடுறோம். அடமானம் வைக்கிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு?
நாங்க எங்கெல்லாமோ அழைச்சோம், எங்களால முடியலம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ருஷேந்திரமணிக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லித்தான் பழக்கம். காலையில 4 மணிக்குள்ள நான் கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து சேரணும், இல்ல அதுக்கு சமமான பணமாவது கையில ரொக்கமா கிடைச்சாகணும், அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல இந்த ஆற்காடு ருஷேந்திரமணி குடும்பம் காலையில 6:30 பஸ்ல அச்சரப்பாக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள், அதிகாரமாமியாரின் அட்டகாசங்கள், அவள் அகம்பாவனாவினிலே மேலகாலங்கள், டௌரி மேலகாலங்கள். ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள், மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள், ஒரு மகனை சுமந்ததாலே உலகை கேட்கிறாள் இவளே, தன் மகளின் திருமணத்தில் கண்ணீர் வடிக்கிறாள் நீ கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். சந்ததிகள் தரும் துணையை நிறுத்து பார்க்கிறான், முச்சந்தியிலே வேசியிடம் வீசி எறுகிறான் காசை வீசி எறுகிறான். கருவினிலே இருவருக்கும் 10 மாதமே, மன உறவினில் ஏன் அறுவருக்கும் வர்க்க பேதமே. ஆடவரே உயர்வு என்று என்ன சட்டமோ, அந்த ஆடவரை பெற்ற இனம் என்ன மட்டமோ, ஏன் அடிமைப்பட்டமோ. ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். சோக கதையை கேளுங்கள், சோக கதையை கேளுங்கள்.
நாலு பேர்ல ஒருத்தராவது நீ நம்பி இருக்கலாம். விவரத்தை சொல்ல வந்தவன அவன் தான் தப்பா பேசினா, அவங்களாவது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நான் என்ன மன்னிப்பு கேட்டாதான் சத்திரத்துக்குள்ள வருவேன்னு சொன்னேனா? வாடான்னு ஒரு வார்த்தை எவன் வேணா சொல்றா, இந்த கல்யாணம் நின்னுடும். நான் நடேசன கூட வாடான்னு கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல, ஆனா அவன் சத்திரத்துக்குள்ளதான் இருக்கான். எவன் நீ ரிஷேந்திரமணி? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த, வாடா. உங்க அம்மா பேசுறேடா. ரிஷேந்திரமணி தமிழமா? ரிஷேந்திரமணி தமிழமா? ரிஷேந்திரமணி தமிழமா? இந்தாங்க நீங்க கேட்ட வரலட்சற, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். மாமியார் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டீங்க, ஆனா இந்த பியூனோட ரக விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியாது. கூடிய சீக்கிரம் இதே மாத்துறீங்க, இல்லைன்னா பின்னாடி விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க. எங்க வீட்டுல கோச்சுக்குவாங்க? எங்க வீட்டு? சரிம்மா, உங்க அண்ணனே என் புருஷனை சீக்கிரமா பண்ணி போட சொல்றேன், உங்க வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரமா பார்க்கணுமா? உட்கார, மாலையை போட்டுக்கடா, அப்பதான் நீ மாப்பிள. கணேசா, என்னது இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நடேசனுக்கு எதுக்கு இப்ப திடீர் கல்யாணம்? இந்த பாருங்க, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கே இப்பவே கல்யாணம். காலனா செலவில்லாத கல்யாணம். சத்த இப்படி வாயேன். என்னம்மா கல்யாணம்னா ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? இது பாருங்கம்மா, என் ஒரு கண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்னொரு கண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? ஏண்டா கல்யாணம்னா ஒரு அக்னி எரிய வேண்டாமா? இது பாருங்க சார், ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணின அண்ணனோட வயிறு நெருப்பா பத்தி எரியுது சார். நான் சபையில முன்னாடி நிக்க போறேன், இதை விட உங்களுக்கு ஒரு அக்னி தேவையா? கணேசா, கல்யாணம்னா ஒரு அம்மி மிதிக்க வேணாமா? அதுக்குத்தான் ருஷேந்திரமணி அம்மாவ சபையில நிக்க சொன்னேன், அவங்க மனசு ஆயிரம் அம்மிக்கல்லுக்கு சமம். கணேசன், இது பாருங்கம்மா, என் தங்கச்சி கழுத்துல உங்க பையன் தாலி கட்டிட்டான், இனிமே உங்களால உன்ன அசைக்க முடியாது. அடுத்த வேலை சோறு உங்களுக்கு இனிமே என் தங்கச்சி போட்டாத்தான். ஆமா, ஏமா முறைக்கிறீங்க? அவர் சொல்றல என்ன தப்பு? இப்ப அப்பா நீங்க சொல்றபடிதானே கேக்குறாங்க? நான் அவர் பையன் தானே, இனிமே நானும் பொண்டாட்டி சொல்றபடிதான் கேட்கணும், அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே பெருமை. என்னப்பா சொல்றீங்க? மங்குமதி சொன்னியே ஆயிரத்துல ஒரு வார்த்தை, எப்படியாவது நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துற. என்ன சிரிப்பு? சும்மா இருங்க. சரிங்க, தாலியை கட்டேண்டா.